ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா எப்படியெல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் அது கூடவே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் டிப்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா 5-star இருக்க ஃப்ரிட்ஜாக வாங்குங்க. ஏன்னா அந்த 5-star இருக்கிறது தான் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்டார்ஸ். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வந்து சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போது வாங்குறதா இருந்தாலும் 5-star இருக்க மாதிரி வாங்குங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜுக்குன்னு இல்லைங்க, நிறைய நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிவிக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து சப்போஸ் ஹெவி வோல்டேஜ் வரும்போதோ இல்லை லோ வோல்டேஜ் வரும்போதோ வந்து நம்ம பொருளெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஸ்டெபிலைசர் ரொம்ப உதவும். இப்போ பாருங்கள் ஒரு ஓவரால் வியூ அம்மா ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா அம்மா வந்து நிறைய திங்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருளை டம்ப் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்குன்னா அவ்வளோதான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். நிறைய ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜ் கூலிங் கம்மியாகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் வந்து எப்போவுமே ரொம்ப இருக்கும் அம்மா ஃப்ரிட்ஜில். என்னென்னா இதில் வந்து ஆப்பம் அதெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்காக ஈஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப எந்த நிறைய அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறையலாம் இருக்கவே இருக்காது. ஃப்ரிட்ஜுள்ள என்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். நம்ம அவங்க வந்து நான் கேட்பேன், ஏம்மா ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இவ்வளோ இதெல்லாம் வைக்காமல் வெளியே வச்சுருக்கீங்கன்னா அது என்ன இதுவா சவப்பெட்டியா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுறதுக்கு ஐஸ் ஐஸில் இருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் நிறைய திங்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து கரெக்டாக 2 நாள் தான் இருக்கும் அவங்கக்கிட்ட தேங்காய். அந்த 2 நாளுக்குள்ளே அந்த தேங்காயை வந்து துருவி யூஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரியே வந்து இங்கே டெய்ரி ஐட்டம்ஸ் இந்த பால் அதெல்லாம் பால்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலைல வாங்கி காய்ச்சி அதை பாக்ஸ் இதில் ஊற்றி கண்டெய்னரில் ஊற்றி வைப்பாங்க, அதை ஈவினிங் காலி பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சாப்பிட்ற லெஃப்ட் ஓவர்ஸ் எதனா இருந்துச்சுன்னா சாம்பார் அது மாதிரி என்னாச்சுன்னா வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கறிவேப்பிலை பச்சை மிளகா அதெல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறது வைப்பாங்க. அப்புறம் இதில் வந்து அடை மாவு அந்த மாதிரி என்ன வைப்பாங்க. ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டெய்லி டெய்லியுமே வேலை செஞ்சு பழகிருச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய திங்ஸ் வச்சால் அது என்னமோ பிடிக்காத மாதிரி தோணுது. இதில் வந்து தக்காளி காய்கறி அதுவுமே வந்து 2 நாளைக்கு 1 தடவை 2 நாளைக்கு 1 தடவை வாங்கி வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பால் காய்ச்சி ஊற்றி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் 2 பாட்டிலில் வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி. இந்த 2 சாஸுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணு தொல்லையில் தான் வாங்கி வச்சுருக்காங்க, இல்லைனா அது வாங்கவே மாட்டாங்க. அந்த 2 சாஸ் வந்து கேஷிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கடலை மாவு அப்புறம் புளிக்காய்ச்சல் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஷிக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக். இதை வந்து எப்போவுமே மேடம் அங்கே போனாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது அங்கேவே இருக்கும். ஸோ இதை தான் அம்மாவோட ஃப்ரிட்ஜில் இருந்தது. நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஸர் பின்னாடிக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கம்ப்ரெஸர் சைட்லலாம் ஒட்டட தூசி எதனா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து தட்டி விட்டுருங்க. ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே வந்து மாதத்துக்கு 1 தடவை வந்து க்ளீன் பண்ணுங்கள். அந்த கார்டர்க்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போடுங்க. ஏன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சமைச்ச ஃபுட்டு தனியாக வைங்க, சமைக்காததை தனியாக வைங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரொம்ப ஹெவி ஸ்மெல் வரதெல்லாம் செப்பரேட் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லாத பொருளை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாமல் சீக்கிரமாக தூக்கி போட்டுருங்க. ஸ்ட்ராங்காக ஸ்மெல் வர திங்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா அதை வந்து பாக்ஸில் போட்டு மூடி வைங்க. ஓப்பன் பண்ணி எந்த திங்ஸுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க, எப்பவுமே மூடி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணுங்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.